எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். விரோதம் சாவர சரியாயிடும் சொல்லுவாங்க, ஆனா நம்ம விரோதம் கல்யாணத்துல முடிஞ்சிருச்சு. சரி, அப்போ முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? இன்னைக்கே புரோ, இதை பார்த்து நாள் குறிச்சிடுறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். சியோ சியோ. ஹலோ. உங்க மக கர்ப்பமா இருக்க, அதிர்ச்சி அடைஞ்சு பிரயோஜனம் இல்ல, நீங்க தைரியமா இருக்க. டாக்டர், அந்த கர்ப்பத்தை கலைக்க முடியாதா டாக்டர்? நோ, இந்த நிலைமையில நாம எதை செஞ்சாலும் அவ உயிருக்கே ஆபத்தானாலும் ஆயிடலாம். முதல்ல நீங்க மாலதி எங்கேயாவது வெளியூருக்கு அழைச்சிட்டு போங்க, மத்த விஷயங்களை அப்புறம் பாத்துக்கலாம். மாலத்தை எப்படி இருக்க? இன்னும் மயில் இல்ல. உள்ள போய் குழந்தைய தூக்கிட்டு வா. ஐயா, நான் சொன்னதை செய், சீக்கிரம். பெத்து போட்ட குழந்தை உனக்கு எதுக்குடா? முதலாளி, எனக்கு குழந்தை இல்ல, நான் வளர்த்துக்கிற முதலாளி. சரி, உன் தலை எடுத்து படி, கட்டிய விடு. எவளாவது குழந்தை பெத்து குப்பை தொட்டில போடுவாள? சே, அவ பொண்ணா இல்ல பேயா? இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம். கெட்டு குட்டிச்சவராய் போய் குழந்தைய பெத்து குப்பை தொட்டில போட்டுட்டு போயிடறாளுங்க. புஷ்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்படி எவ்வளவு ஒருத்தி இந்த குழந்தைய குப்பை தொட்டில போட்டதுனால தானே இது நம்ம கைக்கு கிடைச்சது. கல்யாணம் ஆனதுல இருந்து நமக்கு குழந்தை பிறக்கலையேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன். இன்னைக்கு தாங்க என் கை நிறைஞ்சிருக்கு. உனக்கு கை நிறைஞ்சிருக்கு, எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு. இந்த குழந்தைக்கு நான் என்ன பேர் வைக்க போறேன் தெரியுமா? என்ன பேரு? தங்கராஜா. நல்ல பேருங்க, என் தங்கராஜா.